எங்கள் தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவு பேரில் வழிகாட்டின் பேரில் சென்னை தென்கிழக்கு மாவட்டம் சார்பாக தென்மேற்கு மாவட்டம் சார்பாக கலைஞர் 100 சைக்கிளாத்தான் போட்டியை இன்று எங்கள் மாவட்ட செயலாளர்கள் திரு வேலு அவர்கள் ஏற்பாட்டின் பேரிலே சிறப்பான முறையிலே காலையில் தொடங்கி கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு இந்த சைக்கிள் பந்தயத்தை விடியற் காலை 4 மணிக்கு தொடங்கி அது முடிந்து வெற்றி பெற்றவர்களுக்கு இன்று பரிசளிக்கும் விழா இப்போது சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து பார்த்தீர்கள் எங்கள் கலைஞர் 100 போற்றுகிற வகையிலே ஓராண்டு முழுவதும் இவ்வாறு போட்டிகளை குறிப்பாக விளையாட்டு மேம்பாட்டு சரி அணியின் சார்பாக அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாங்கள் நடத்துகின்ற போட்டியெல்லாம் எங்கள் மாவட்ட செயலாளர்களே எங்களுக்காக நடத்தி சிறப்பான முறையில் நடத்துகிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த சைக்கிள்தான் போட்டியில் பரிசளிக்கும் போது எங்களுக்கு நினைவு வருவதெல்லாம் எங்கள் முதல்வர் தலைவர் தளபதி அவர்களே சைக்கிளில் ஆர்வம் கொள்வர் சைக்கிள் ஓட்டுவதிலே. அதனால்தான் பார்த்தீர்கள் என்றால் இன்று எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு 100 கிலோமீட்டரை அவர் பயணித்து அதை சாதனை புரிந்திருக்கிறார். இதுபோல் அனைவரும் இந்த மாதிரி வந்து உடற்பயிற்சியில் ஈடுபட்டால் ஆரோக்கியமாக இருப்பார்கள் நல்ல எண்ணத்திலே நாங்கள் இந்த மாதிரி போட்டிகளை நடத்துகிறோம். கோயில் நிலையமே அரசியல் கட்டுப்பாடு இருக்கிறது, குறிப்பாக சர்ச்சுகளும் மசூதிகளும் அரசியல் கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு பிரதமரை தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தெளிவாக எங்கள் முதல்வர்கள் அன்று வள்ளலார் 200வது விழாவிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு பொய்யான தகவலை ஒரு பிரதமர் சொல்வது வருத்தத்துக்கு உரியது, அவர் பார்வையிலே தவறான முறை. அவர் கேட்கிறார் இன்னைக்கு தேவையில்லாமல் வந்து அவர்களுடைய 9 ஆண்டு சாதனையை பற்றி அவர்கள் பேசவில்லை. இன்றும் பார்த்தீங்கன்றால் தேர்தலுக்காக தேர்தலை மக்களை பிரிப்பதற்காக வேண்டுமென்றே இந்த மாதிரி வந்து திசை திருப்புகின்ற பேசுகிறார்கள். 9 ஆண்டில் என்ன சாதித்தார்கள்? இன்னைக்கு கேஸ் விலை என்ன இருக்குது? பெட்ரோல் விலை என்ன இருக்குது? சாதாரண மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைச்சதா? நீ ஒவ்வொரு வங்கியிலும் 15 லட்சம் ரூபா போட்டாரா? அதை கேட்கணும். அதை பற்றி அதை திசை திருப்புவதற்காக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரே முயற்சியில் அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் இதுதான்.